ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் மை பேஷன். நான் உங்க நந்தினி. இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரீசன்ட் டைம்ல வைரலா இருந்த ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ் நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில பார்த்த மாதிரி இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் கோம் பத்தி தான் பார்க்க போறோம். ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் டிக்டாக்ஸ்ல இந்த ப்ராடக்ட் ரொம்பவே வைரலா இருந்தது. இந்த கோம் வச்சு அவங்க ஒரே ஒரு ஸ்ட்ரைட்டர் தான் பண்றாங்க. ஃப்ரீஸா இருக்க அவங்களோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னர் கோம் வச்சு ஒரே ஒரு தடவை அவங்க கோம் பண்ணும் போது என்டையர் ஹேர்மே வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிருது. அது எப்படி ஒரே ஒரு கோம்லயே நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா இல்ல நம்பிக்கையே கிடையாது. விலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளா இருந்ததுனால நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். மீஷோல இது வந்து அவைலபிளா இருந்தது. மீஷோல போய் பார்க்கும் போது நிறைய செல்லர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க. பிரைஸ் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. சில இதுல வந்து 340, 400, 450 அந்த மாதிரி ரேட்ல எல்லாம் இருந்தது. ஸோ இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அவங்க ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டன்லேயே ஸ்ட்ரைட்டன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குது. ஒரு சின்ன கியூரியாசிட்டியில் தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோம் ஸ்ட்ரைட்னரோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் டெமோவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிகின்லேருந்து என்ன வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது வந்து வர்த்தபிளா இல்லை நான் வர்த்தபிளா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து பார்த்திங்கன்னா வேலியபிளாக இருக்கணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பிகின்லேருந்து என்ன வரைக்கும் பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட்டிங் டு தி வீடியோ. அந்த ப்ராடக்ட்டை நான் மீஷோவில் பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கலரில் வந்துருந்து ஒரு திக் க்ரீன் கலரில் வந்துருந்தது. ஸோ ரிசீவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலரில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு அப்பியரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பிரஷ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஷ் மாதிரி கிடையாது, இது ஒரு மாதிரி உள்ள பிளேட் அண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. லைனாக பிளேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் தான் இருக்குது. உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் பிளேட் வந்து நமக்கு வச்சுருக்காங்க. நம்ம ஹீட் பண்ணும் போது இந்த இடத்துலையுமே நமக்கு சுடாது. நீங்கள் ஆன் பண்ணி இதில் ஃபுல் ஹீட் வந்தாலும் இங்கிலீஷ்லயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேறு எதுவுமே இதில் கிடையாது. ஒரு 8 ஸ்டெப்பு கிட்ட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ அவுட்டாக அது வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து இது எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும், டெம்பரேச்சர் வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எப்படி குறைக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. தென் வந்து அது எப்படி நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சு நம்ம பண்ணக்கூடாது, அவுட்டரில் வச்சு தான் பண்ணணும் அப்படின்றத இங்கே நமக்கு பிக்சரோடே போட்டு காமிச்சிருக்காங்க. அதே அவுட்டரில் வச்சு இந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஹீட் ஆகிடும். இது ஹீட் ஆகும் போது நமக்கு வந்து ஃப்ளாஷஸில் காமிக்கும் இது வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக் ஆஃபும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஹேரை வந்து நான் ரேண்டமாக கோம் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து நம்ம ஸ்கேல்பில் இருக்க ஹேரை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து சிக்கல் எடுக்க போகிறேன். நம்ம சிக்கல் எடுக்கிறதுக்கு வந்து நான் இந்த பெரிய பெரிய பிரிசல்ஸ் வச்ச கோம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக ஹேர் ஃபாலும் ஏற்படாது, ஈஸியாகவும் நம்ம சிக்கல் எடுத்துடலாம். ஒரு சின்ன டிப் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்ஸ் ப்ரொஃபஷனலோட ஹேர் சீரம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்மளோட ஹேரை ஹீட் பண்ண போகிறோன்றதுனால நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நான் ஃப்ரண்ட்டில் இருக்க கொஞ்சம் ஹேர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சீரமை உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாமல் வெறும் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேல்புக்கு வந்து அது நல்லது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் லைட்டாக கோம் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் எடுத்து நான் அதை கிளிப் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் நான் இந்த பக்கமும் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹேர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் அதை லைட்டாக கோம் பண்ணிவிட்டு நான் அதில் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 2 ட்ராப் அளவுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஹேரை ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஹேரில் மட்டும் அதை தடவைக்கோங்க, ஸ்கேல்பில் தடவாதீங்க. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஹேர் வந்து நான் வந்து கிளிப் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க ஹேரையும் வந்து நான் லைட்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அதுக்காக தான். தென் இப்போ நம்மளோட ஸ்ட்ரெயிட்னர் கோம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணும்போது இது மாதிரி தான் லைட் எரியும். இப்போ பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி விட்டு விட்டு லைட் எரியும். நீங்கள் அதில் எவ்வளோ ரிடக்ஷன் பண்ணுமோ ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தின்னான ஹேராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 வச்சுக்கலாம். அதுவே உங்களுக்கு திக்கான ஹேராக இருந்தால் நீங்கள் 5 கூட வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் அந்த லைட் வந்து விட்டு விட்டு எரியுது. லைட் இப்போ ஆஃப் ஆகிடுச்சுனாக்கா ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 மினிட்ஸ் தான் ஆச்சு அது ஹீட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஹீட் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதை சுற்றி உள்ள இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஹீட்டாகவே இல்லை, பட் உள்ளே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணும் போது இந்த மாதிரி அவுட்டரில் வச்சு தான் ஸ்ட்ரெயிட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அந்த மேனுவலில் போட்டிருந்தது. ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டெப் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணேன், ஒரு கோம் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் ஆகலை, அது அதே மாதிரி தான் இருந்து பழைய மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக மட்டும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு ஹீட் பட்டதுனால. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை பண்ணேன், அது 3 தடவை 4 தடவை பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகுது, பட் ரொம்பலாம் ஸ்ட்ரெயிட் ஆகவே இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. தென் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் ஹேர் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு. ஸோ இப்போ நான் பண்ணுறேன், பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹேர்லாம் வேவினஸாக இருக்குது மேலெலாம். அது வந்து பண்ணும்போது ஒரு 3-4 தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து கொஞ்சமாவது ஸ்ட்ரெயிட் ஆகுது. ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ரேஞ்சில் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே தான். இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இது ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட்டன்லேயே வந்து ஸ்ட்ரெயிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 3-4 தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம கோம் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து இது ஸ்ட்ரெயிட்டன் ஆகுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ரேஞ்சுக்கெலாம் கிடையாது. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமோ, இது இந்த ப்ராடக்டோட வர்த்தபிளுக்கு தான் இது வந்து ஒர்க் ஆகுது. உங்களால் பெரிய லெவல் ஹேர் ஸ்ட்ரெயிட்டன்ஸ்க்கெலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு குயிக்காக ஹேர் ஸ்டைல் வேணும், உங்களுக்கு குயிக்காக ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.